ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மிஸ்டர் சென்சிட்டி யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து ரொம்பவே டிஃபரண்டான ஒரு க்ளவுஸ் வந்து இன்னைக்கு அன்பாக்சிங் அண்ட் டெஸ்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம் இந்த க்ளவுஸ் இல்லங்க அது வேற க்ளவுஸ் அது என்ன க்ளவுஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே எப்பவும் போல வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நவ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ சோ गाइस இதான் அந்த க்ளவுஸ் இந்த க்ளவுஸோட நேம் என்ன பார்த்தோம்னா கட் ரெசிஸ்டன்ட் க்ளவுஸ் இந்த க்ளவுஸ் உங்களுக்கும் வேணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கிடுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் நீங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் அமேசான்ல வந்து பை பண்ணிருந்தோம் ஓகேங்களா சோ இந்த க்ளவுஸோட பிரதான அம்சம் என்ன அப்படினா வந்து யூசுவலா நம்ம வந்து காய்கறி கட் பண்ணும்போது சக்கு சக்கு நம்ம வாட் கட் பண்ணிடுறோம் தப்பி தவறு நம்ம கைகள் வந்து பட்டுறோம் ஓகேங்களா பட்டுறோம் சோ அத வந்து தடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ளவுஸ் வந்து பாத்தீங்கனா உருவாக்கி இருக்காங்க சோ இந்த கட் ரெசிஸ்டன்ட் க்ளவுஸ மாட்டிக்கிட்டு நீங்க காய்கறி கட் பண்ணும்போது பாத்தீங்கனா ஒருவேளை கத்தி உங்க விரல்லயே கையிலேயே பட்டுட்டாலும் எவ்வளோ வேகமா பட்டாலும் சரி உங்க கைக்கு எதுவுமே ஆகாது ஸோ உங்களோட ஹேண்ட் வந்து சேஃபா இருக்கிறதுக்காக தான் இந்த க்ளவுஸ் ஸ்பெஷலா வந்து உருவாக்கியிருக்காங்க இது எந்த அளவுக்குலாம் வந்து சேஃபா இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நைஃபை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வந்து பார்த்து எந்த அளவுக்கு இது செக்யூரா இருக்கு எந்த அளவுக்கு சேஃபா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போறோம் எப்பவும் போல வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ரெடி இந்த க்ளவுஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தால உங்களுக்கு தெரியும் அண்ட் இது எது மூலியமாக வந்து இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னா வந்து பாலித்தீன் கிளாஸ் ஃபைபரு அப்புறம் வந்து ஸ்பான்டெக்ஸ் இந்த மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த க்ளவுஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க மேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணோம்னா உள்ளே வந்து க்ளவுஸ் தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது எஸ் இதுதான் அந்த க்ளவுஸ் டப்பாக்குள்ளே வேறு எதுவும் இல்லை ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த கட் ரெசிஸ்டன்ட் க்ளவுஸ் நல்லா கொஞ்சம் எலாஸ்டிக்காக தான் இருக்குது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கட் ரெசிஸ்டன்ட் க்ளவுஸ் அப்படின்னே சொல்ல முடியாது இந்த க்ளவுஸில் இப்படிப்பட்ட விஷயம் இருக்குது அப்படின்றது வந்து இந்த க்ளவுஸை பார்த்தா வந்து யாருனாலையும் சொல்ல முடியாதுங்க பார்க்குறது நார்மலாக ஏதோ க்ளவுஸ் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் விஷயமும் வந்து பார்த்தா எதில் இருக்குது அப்படின்னா இதோடைய உள்ள இதுக்குள்ளே தான் வந்து இருக்குது ஓகேங்களா பார்க்குறது வந்து நல்லா தான் இருக்குது நார்மல் க்ளவுஸ் மாதிரி தான் இருக்குது பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே தெரியலை ஸோ பார்க்கலாம் இந்த க்ளவுஸ் வந்து பார்த்தனா எல்லா கைக்கும் செட் ஆகும் மாட்டிக்கலாம் நம்ம கையில் நல்லா கலரும் வந்து பார்த்தா நல்லா சூப்பராக வந்துருக்கு எல்லா விரல்லையும் நச்சுன நறுக்காக வந்து ஃபிட் ஆகிருச்சு க்ளவுஸு இதையும் வந்து மாட்டிக்கலாம் க்ளவுஸ் வந்து கையில் மாட்டியாச்சு இப்போ அடுத்து நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நைஃப் வந்து பார்த்தோன்னா என்கிட்ட வந்து இருக்குது பெரிய கத்தி நிறையா விதமான நைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுஸை வந்து நாம் டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே வந்து புதுசு புதுசாக வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட்டில் இருந்தால் பழைய நைஃப்லாம் கிடையாது எல்லா நைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு ஆக்ஷாப்லோட ஆல்சோ வந்து இருக்குது ஸோ நம்ம டெஸ்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆக்ஷாப்லேயே இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஃபைனலாக அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்புறம் வந்து ரொம்ப ஷார்ப்பான இன்னொரு ஒரு நைஃபு இந்த மடக்கிற நைஃபு இதுவும் வந்து இருக்குது அப்புறம் வந்து அதை விட எல்லாத்துக்கும் ஷார்ப்பான பிளேடு ஆல்சோ வந்து நம்மக்கிட்ட இருக்குது பிளேட்லாம் வந்து எந்த அளவுக்கு ஷார்ப்புன்னு தெரியும் புது பிளேடுங்க அதுவுமே வந்து இருக்குது ஓகே இப்போ இந்த கத்தியெல்லாம் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வெஜிடபிள்ஸ் ரெண்டு வந்து இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்மளோட க்ளவுஸ் இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து அப்படியே பெருசுக்கு போகலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து பிளேடு யூஸ் பண்ணி நம்ம கையில் அதாவது அந்த க்ளவுஸ் வந்து நம்ம கிழிச்சு பார்க்குறோம் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ரெசிஸ்டன்ட் எவ்வளோ எப்படி இருக்குது அப்படின்ற செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதோட பெரிய கத்தி அதுக்கு பெருசு அதுக்கு பெருசு அதுக்கு பெருசு அப்புறம் அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் ஃபைனலாக இந்த பெரிய கத்தியும் கரகரன்னு கையில் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்தலாம் எந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்டிவாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் புது பிளேடே இப்போ தான் வாங்கிட்டே வந்தேன் எந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக வந்து இருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குன்னா வெஜிடபிள் எடுத்து அப்படி வச்சாலே சரண் அப்படி கட் பண்ணுற அளவுக்கு செம்ம ஷார்ப்பாக வந்திருக்கு ஓகே இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய கையில் அதாவது இந்த க்ளவுஸுக்கு மேலே வந்து நான் இப்போ சரண் அப்படி கிளிக்க போகிறேன் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் ரெடி 3 2 1 கொஞ்சம் பயத்தோடு தான் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் Oh my god
காய்ஸ் இங்கே பாருங்கள், பிளேடு வந்து இப்போ நான் என்னோடய கையில் வந்து கிழிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ரத்தமே வரல. ஸோ நீங்களே கண் கூட வந்து பார்க்கலாம் எப்படி பிளேடு பாருங்கள். புது பிளேடு தான், இப்படி தான் போட்டு நான் கிழிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ கையில் பாருங்கள். ஸோ க்ளவுஸை பாருங்கள், எதுவுமே அவ்வளோ காய்ஸ், ஒரு சின்ன நூல் கூட வந்து எடுத்துகிட்டு வரல. அந்த அளவுக்கு இந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி செம்ம ஸ்ட்ராங்காக சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கீரல் கூட இல்லை. இப்போ என்ன பிளேடை கூட நான் அழுத்தி கூட அழுத்து காட்டுறேன். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நான் அழுத்தி இதில் அறுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத. ஆனால் எதுவுமே அவ்வளோ முனையெல்லாம் வந்து பிளேடில் அவர் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். பட் முனை ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் கிழிக்கிறேன். பார்த்துருப்பீங்களே நீங்களே என்ன நடந்துச்சு அப்படின்றத. அடுத்த நைஃபை யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் இந்த நைஃபாவது இந்த க்ளவுஸை வந்து கட் பண்ணுதா அப்படின்ற டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் அவ்வளோதான், எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கு பாருங்கள். அப்படி வைக்கிறேன் அப்படி வைக்கிறேன் அழுவா தொண்டு மாதிரி அழகாக அப்படி அழகாக அப்படி போகுது. அந்த அளவுக்கு சூப்பராக வந்து நைஃப் வந்து நல்லா கட் பண்ணுது. ஓகேவா? ஓ மை காட். ஸோ காய்ஸ் நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு எப்படி அறுத்துக்கிட்டு இருக்கேன் கையை. எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை, ஒரு சின்ன உணர்ச்சி மட்டும்தான் இருக்குது. க்ளோஸாக பாருங்கள், எதுவுமே ஆகலை. நல்லா அவங்களுக்கு க்ளோஸப்பில் உங்களை செஞ்சு காமிக்கிற பாருங்க. இவ்வளோ நேரம் அறுத்துருக்கேன், ஏதாவது க்ளோஸில் அறுத்துருதான் பாருங்க. லுக் அட் திஸ் காய்ஸ், ஓ மை காட், வேற லெவலுங்க. நைஃபுக்கு அப்புறம் வந்து கத்தி வந்து இருக்குது, புது கத்தி. எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குங்க, செம்ம ஷார்ப்பு. சும்மா பண்ணேன், எதுவுமே ஆகலை. இது முனியில் வந்து சொர சொரப்பாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுஸில் வந்து மாட்டிக்கிட்டு கிழிச்சு எடுக்குது. வாவ், மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி சொர சொரப்பாக இதில் இருக்கிறதுனால அந்த பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா இதில் மாட்டிக்கிட்டு வந்து இழுக்குது. பார்த்தாலே தெரியும் இந்த கோடு கிழிச்சது உங்களுக்கு தெரியும். மேலே உள்ள ஒரு சம் லேயர்ஸ் மட்டும் நூல் மட்டும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருது. சொர சொரப்பான கத்தி வந்து யூஸ் பண்ணும்போது இந்த க்ளவுஸ் வந்து டேமேஜ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து தெரியுது. ஆனாலும் வந்து செக்யூராக தான் வந்து இருக்குது. இப்போ நான் கையில் போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்கேன், கை வந்து உள்ள க்ளவுஸை தாண்டி போகலை ஷார்ப்னஸ்ஸு. ஆனால் வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த இந்த ஆங்கிள் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய கொஞ்சமாக முடி எப்படி தெரிய பாருங்கள், லைட்டாக எடுத்துகிட்டு வருது. பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் சொர சொரப்பு சவுண்டு கேட்குதா. இது வந்து இந்த கத்தி, இந்த கத்தி வந்து பார்த்தோம்னா நார்மல் இந்த கத்தி மாதிரி வந்து கிடையாது. இந்த கத்தியில் வந்து பார்த்தோன்னா பற்கள் வந்து பல்லு பல்லாக வந்து பற்கள் வந்து இருக்கும். பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இதோட பற்கள் வந்து வேறு மாதிரி இருக்கும். சரி, இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த க்ளவுஸ் வந்து கிழிச்சிருவோம் நல்லாவே எனக்கு தெரியும். இதில் லைட்டாக கொஞ்சம் சொர சொரப்பு இருந்தப்போ இந்த கிழிச்சிச்சு. இருந்தாலும் இந்த கத்தி வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது க்ளவுஸில் அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓ மை காடு, வர நீங்களே பாருங்கள். கண் மூடியே நாங்கள் போட்டு கத்தியாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் க்ளவுஸை தாண்டி நமக்கு வரலை. இந்த கத்தி ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுஸுக்கிட்ட தோத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒர்க்கு பக்கம் சவுண்டு மட்டும் தான் வருது, எனக்கு எதுவுமே ஆகலை. ஆக்ஷாப்லோட யூஸ் பண்ணி கட் பண்ணதில் வந்து கட் ஆகுது விரல். ஏன்னா ஆக்ஷாவில் வந்து ரொம்ப ஷார்ப்பான பற்கள் வந்து இருக்கிறதுனால அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சிருது. இதோட பற்கள் வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுனால இது மெட்டீரியல்ஸ் வந்து கிழிச்சு அந்த மேலே உள்ள லேயர் லேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பிச்சு எடுத்துருது. அப்படியே இந்த பாருங்கள் இப்படி எப்படி எடுத்துருந்து வரல பாருங்கள், அப்படியே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஆக்ஷாப்லோட யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை வச்சு அறுத்து எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்குறதுக்காக இதை வந்து நான் கையை விட்டு ஃபஸ்ட்டு நான் கலட்டுறேன். Thank you.
ஓ மை காட், இப்போ தான் ரியல் டெஸ்ட்டே வந்து போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா கட் பண்ணிடுச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தி நம்ம கட் பண்ணேன். அப்புறம் எவ்வளோ ஈஸியாக வந்து கட் ஆகுதுண்ணா. இப்போ இதே வச்சு டெஸ்ட் பண்ணுற மாதிரிங்க. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழுத்தி கட் பண்ணால் தான் உள்ளே போகுது. பார்த்தீங்களா கட் பண்ணிடுச்சு. இது ஏதனால் வந்து கட் ஆகுது அப்படின்னா வந்து நம்ம கை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் வந்து இந்த மாதிரி கிடையாது. இப்போ லைக் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து அப்படி அமுங்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்னஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் அந்த க்ளவுஸ் மாட்டிருக்கும் போது நமக்கு எந்த வித பாதிப்பும் வந்து வராது. ஆனால் இது வந்து நம்ம யூஸ் பண்ண உள்ள வெஜ்ஜில் வந்து ரொம்ப ஹார்டான ஒரு பொருள். ஹார்டான பொருள் மேலே வச்சு நம்ம வந்து ப்ரெஷர் அழுத்தம் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ளவுஸ் இல்லைங்க, எந்த பொருளை வேணாலும் ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ண முடியாது. பிளாஸ்டிக் இரும்பு ஏற்றோம் நம்ம வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். ஸோ ஹார்டாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ண முடியுது. நம்ம கையில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை அந்த மாதிரி கிடையாது. நம்ம கை ஹார்டான கைப்பட வந்து அமுக்கம் அந்த இடத்துல பள்ளம் ஏற்படும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்னஸ் இல்லை அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து இந்த கத்தினால் க்ளவுஸ் வந்து கட் பண்ண முடியலை. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட். ஓகேங்களா. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இந்த கட் ரெசிஸ்டன்ட் க்ளவுஸ் வந்து டெஸ்டிங்லாம் எல்லாத்துலேயும் வந்து பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதோட சேஃப்டினஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்களும் தாராளமாக இந்த க்ளவுஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். எல்லோரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வரேன். வாங்கியிருக்கேன், லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் அமேசானில் வந்து பை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து கமெண்ட் பண்ண வந்து மறந்துடாதீங்க. பிடிச்ச லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ மட்டும் மறக்காமல் உங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான க்ரேசியான நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் பார்க்குறதுக்கு இட்ஸ் மை மிஸ்டர் செஞ்சுட்டு பாய் பாய்.